பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. லைட் எரியுதே, பாடா போன இடி இன்னும் அந்த கலசம் என்ன விழவே மாட்டேங்குது. சதி பண்ணுதே. என்னடா அம்பி, டார்ச் லைட்டை உன் முகத்துக்கும் விமானத்துக்கும் மாத்தி மாத்தி காட்டின்னு இருக்க. இங்க வாயா. ஆர்பின்னா என்னன்னு தெரியுமா? ஆர்பியா? அப்படின்னா என்ன? அது இருக்கு கலசம். ஆமா, அந்த கலசத்து மேல மட்டும் இடி விழுந்ததுன்னு நினைச்சுக்கோ. உன் அண்டா வாயில 3000 கோடி. 3000 கோடி? ஆமா. யோ, வாய பழகாத வாயா. அந்த கலசத்து மேல அரிசி போட்ட நினைச்சுக்கோ, அது பிரவுனா மாறும். அது பக்கத்துல ஒயிட் அரிசி வச்ச நினைச்சுக்கோ, அது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதோ 3000, 4000, 50000 கோடி, 500000 கோடி. பகவானே, இது தெரியாமையா தீபாராதனையா நான் இத்தனை நாளா கீழே காட்டிட்டு இருந்தேன்? பகவான் மேல எல்லாம் இருக்கார். பகவானே, சாமி இறியா, ஒன்னாயிரலாம். என்ன சாமி பொறி போவறீங்க? இது வரைக்கும் பகவான் கீழே இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தம்பி மூலியமா புரிஞ்சுட்டேன் பகவான் மேல இருக்காருன்னு. ரைஸ் புல்லிங் இடியுமா? ரைஸ் புல்லிங்க பத்தி லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. மரமண்ட நம்மள கலாய்க்கிறானுங்களா? சார், 2000 கோடி என் அக்கௌண்ட்ல. சார், 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 ஐயோ. ஹலோ, ஹலோ, பேலன்ஸு இல்லையா? சை, பிஸ்னஸ் பேசும்போது பேலன்ஸ் காலியாச்சே. ஐயோ, இவனா? டேய் 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 சிம்பு, டேய் நில்றா, டேய் என்னடா ரோட்ல நொண்டேடா அப்படின்னு நில்றா. விடுங்கண்ணா, நான் விடுங்கண்ணா. போன கொடு, பேலன்ஸ் இல்ல. டேய் குர்ரா, குர்ரா சிம்பு, குர்ரா. 1 ரூபாய் தானே இருக்கு. இல்லாம தான்டா உங்ககிட்ட போன போடுங்கறேன். என்னடா முன்ன 9 ரூபா இப்ப 5க்கியாவா? இதுக்கு தான் உங்ககிட்ட ஃபோன் தர மாட்டேன்னு சொன்னேன். ஒரே ஒரு ஃபோன். This number is currently switched off. Switch off. நானா 1000 கோடி 2000 கோடி டீலிங்கா? டேய் என்னடா நக்கலா சொல்ற? 4வது படி மோல் சொல்லுங்கற. 2000 கோடி வருது, உனக்கு பைக் வாங்கி தரேன், லேப்டாப் வாங்கி தரேன்னு. ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு தேய்ச்சிட்ட. கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் 12வது படிக்கிறேன், இன்னமும் அந்த 2000 கோடி வருதுன்னு சொல்கிறேன். டேய், நீ காலேஜே போனால் அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய பிஸ்னஸ் டீலிங் அது மாதிரி. அச்சா, ஓகே. டேய், உன்னை நம்பி தான் அன்சிக்கா என் செல்லில் வச்சுருக்கேன். என்னை எப்படியாவது ஒரு தொழில் அதிபர் ஆக்கின்னா. இப்படி தான்டா அன்சிகா போட்டோ வச்சுக்கின்னு சைக்கிளில் மூச்சு வாங்க மிச்சு நிற்கிறீங்க. டேய், காலிலேருந்து எத்தனை மிஸ் கால் கொடுத்தேன், ஒரு ஃபோனாக பண்ணேடா. அப்படி என்னடா அர்ஜென்ட் மேட்ரு? அது ஒன்றும் இல்லைடா, 2000 கோடி பேங்க்கு அக்கௌண்ட்டு இமெயிலு அப்படி இப்படின்னு சொல்லினே இருந்தானுங்க. பேலன்ஸ் கலெக்ட் மச்சு, ஒரு 100 ரூபா கூட ஈஸி பண்ண வந்துடா. அட போடா, நானே ஒரு பொண்ணு சைட் அடிச்சதுக்கு 300 ரூபா ஃபைன் கட்டிட்டு வரேன். டேய், 300 ரூபாலாம் ஒரு காசாடா? நான் 3000 கோடி 2000 கோடின்னு பெரிய அளவில் பேசினுங்கிற 300 ரூபா பெரிய காசு. போடா, ஏறைய பக்கம் வேறு. சரி போ, அப்படிதான் சொல்லு மச்சான். 100 ரூபா பெரிய நெட்வொர்க் பிஸ்னஸ். சரி சொல்லு மச்சி. அங்கே பாரு, அந்த பொண்ணு தான், உங்கள் ஊர் தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ். டேய், இந்த பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 2000 கோடி 3000 கோடி சொல்லிப்பார். வாக்கிங்கில் 300 ரூபா நான் வந்துடுவாங்க. சரி, இந்தா நான் செட் பண்ணுறேன். அது அப்படி பிடிடா. ஆ சரி, ஒரு முக்கியமான ஃபோன் வரும், இதில் தான் முக்கியமான கால் வரும். இதில் போய் எப்போ வந்தாலும் ஆமாம், உடனே லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடணும். சரியா? சரி மச்சி. இப்போ அவளை என்ன ஓட்டு ஓட்டுறம்பார், சைலண்டாக என் கூட வா, வா போயிட்டு போகிறான். ஹலோ, ஆ 2000 கோடி? இல்லை சார், முடியாது சார், 100 ரூபா கொஞ்சம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஆ, அப்போ 2000 கோடி அக்கௌண்ட்ல போறீங்களா? அப்போ நான் சந்தோஷமா இருக்கலாமா சார்? எப்படி நல்லா இருக்கும் எடுத்து போடுறேன். சொல்லுங்க, பசி கண்ணு சுத்துறதுடா. பாட்டி தட்டி எடுத்துட்டு பிச்சை எடுக்க போயிருண்டா. அப்படியே எனக்கும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வை, நானும் வந்துடுறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. டேய், ஜோடி போறது நல்லா இருக்குடா. செருப்பாலே அடிப்பேன். டேய், அதப்படி முதல்ல போய் ஒரு உயிரை காப்பாத்து, சரியா? வக்கனியா போன் பேசிக்கிட்டே 2000 கோடி 3000 கோடின்னு சீன் போடாத. உழைச்சு சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்க. கிளம்பி போ. வா. டேய், உன் ஆள் நட பெரிய குடை வெள்ளலா இருக்கு.
இல்லடா இடைவள்ளல். ஆமாண்டா, அத நான் பார்க்கவே இல்லடா. பகல என்ன இடி முரசே, தனியா உட்கார்ந்திருக்க? வாங்க, உன் பொண்ணு காலேஜ் போயிடுச்சா? அவ எப்போ போயிட்டா? உங்க வீட்டுக்காரம் என்ன பண்றாங்க? லஞ்ச் சமைச்சிட்டு இருக்கா? சமைச்சு முடிச்சேன, அமுச்சி வை, உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். டேய் என்ன நினைச்சீங்க? தலையா மூஞ்ச பத்தியா? தனியா உட்கார்ந்து தண்டவாசம். 2500 சார். என்னது இந்த ஊர்ல டார்ச் லைட் 2500? ஆமா சார். எதுக்கு போலீஸ் வந்துருக்குது? அடிக்கிறதுக்கு இப்ப பகல்டா? நீங்க மட்டும் நான் நைட் அடிக்கிற லைட் தான் பகல்ல எடுத்து வந்துக்கிறீங்க. கைட்டி டாசன்ல சேர வேண்டியதானே? ஏய் போட. லேட்டஸ்ட் கேம். யோ, இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. இவனை போய் என்குயரி பண்ணிக்கிட்டு. யார் சார் இவனா காமெடி பீஸ்? என்ன, என் கூட கொஞ்சம் வாங்க, இவன் யாருன்றத காட்டுறேன். ம் ம். ஐயோ, அங்க பாரியா, கோயிலுக்கு போயிட்டான். இப்ப நிப்பான் பாரு. சார், அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான். இப்போ அவன் மூஞ்சில் அடிப்பான் பாருங்களேன். பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுங்க சார். நாளைக்கு காலையிலேயே ரெண்டு பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார். அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார். ஆமா சார், அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சிருவானுங்க சார். எதுக்கு? அதான் சார் இருடியும். என்னடா இது, ரெண்டு நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சது, இது மேல வேலையே விழும். இவன் மேல ஒரு கண்ணை வைங்க. இவன் எங்க போறான், என்ன பண்றான், யார பாக்குறான் நோட் பண்ணுங்க. இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதச்சா பல உண்மைகள் வெளியே வரும். சார் டி 1. யோ, இன்னும் பேப்பர் ஏதாவது பாத்துனீங்களா? இப்பதான் நெட் வந்துச்சே, அதை ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும். குடியா மாஸ்டர், டீ போட்டீங்களா? போடுற பேப்பர் எப்படிலாம் போடுங்க வேண்டியதா இருக்கு சார். லாஸ்டா என்ன சொன்னீங்க? டீ போட சொன்னேன். இல்ல, ஏதோ ஓபன் பண்ண தெரியும்னு சொன்னீங்களே. நெட் ஓபன் பண்ணா எல்லா பேப்பரும் தெரியும் சார். ஓபன் பண்ணா எல்லாம் தெரியுமா சார்? தெரியும்னா? ஓபன் பண்ணா நல்லா தெரியுமா சார்? தெரியும்ன்றேன். அப்ப ஓபன் பண்ணி காமிங்க. இது உங்க ஊர்ல நெட், இத நான் ஓபன் பண்ணோம். வாய் தர நல்லா தர. ஹாஸ்பிட்டலுக்கு போ, டாக்டர் ஓபன் பண்ணி காட்டுவோம். கம்ப்யூட்டருக்கு மவுஸு கீழேனா உங்கள் நாக்கில் தாண்டா இருக்குது. நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால வரம் வரலாம் கலாய்க்கிறான். அடிடா அவளை, மொதடா அவளை, வெட்டா அவளை, தேவை இல்லை. செல்லு தாட்டம் பேசு. தில்வாலே துனியா, ராஜா இந்துஸ்தானி, கொச்சி கொச்சி ஒத்தாக்கே, ஏக்மார் தோத்து கூட வண்டியை நிறுத்தியா? யோ அந்தோனி சார், அவன் இடி முரசு தானே? ஆமாம் சார். அவனை வர சொல்லியா? இதை கூப்பிட்றேன் சார். யோ இடி முரசே, அவனை பார்க்க. இடி முரசே. என்ன சார்? வாய், அங்கே ஐயா கூப்பிட்றாரு சார். நான் சார் சும்மா உயிரை வாங்கினுக்குறீங்க. ஆயா சீக்கிரம், ஸ்லோவாக வர்ற, வாயா சீக்கிரம். வாடா இங்கே சார். வழக்கமா கோயில் கலசத்துக்கு தான் டார்ச் அடிப்ப, யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இங்க வாமா. இந்த ஆள் உனக்கு என்ன வேணும்? இவர் என்னோட மாமா. மாமாவா? ஆஹா, அதுக்கு மேல. அப்போ மாமாவுக்கெல்லாம் மாமாவா? இல்ல, அதை விட மேல. இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்வா. இவரு என் மனதை மயக்கிய மன்மதன்.
வாழ்த்தது ஒரு ஜீவன் துடித்தது என்ன சார் இதுக்கே சாக்காயிட்டீங்க இந்த விஷயத்த போன வாரம் வாரமலையிலே போட்டாங்க என்னையா சொல்ற ஆமா சார் இத பாருங்க காண்டா மிருகத்துக்கும் கழுதைக்கும் ஹலோ இடிமுரசு சொல்றா சகலா பொம்பளை வாய்ஸ்ல சூப்பரா பேசுற இப்போ உன் ஃப்ரெண்ட் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் நீ எங்க இருக்க சுப்புல சிம்பனடி என்ன விட்டு போனான்ல அவன் அப்படி தான் மாட்டிருப்பான் டேய் லூசு நான் சுப்புலட்சுமி தான் பேசுறேன்டா சுப்புதானா காலேஜ்ல அஞ்சு பேர் அவன் அடிக்க ரவுண்ட் கட்டிட்டாங்க எங்க இருக்க முதல்ல கிளம்பி வா நான் வர ஒரு மணி நேரம் ஆகும் நீ ஒன்று பண்ணு அந்த நாலஞ்சு பேர் சொன்னல அவங்க நம்பர்லாம் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு நான் அவனுங்களை மிரட்டி பேசிக்கிறேன் டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா உன் ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்ற இப்போ போய் ஃபோன் நம்பர் வாங்கு அட்ரஸ் வாங்குன்னு சொல்ற சீ நீ அந்த 1000 கோடி 2000 கோடி பார்ட்டி தானே எனக்கு ஒன்று தெரியும்டா உன் மண்டையில் மூளையே இல்லைன்னா அவன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்ன கேட்டானா அவன் பாத்தியா எல்லாமே உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சுக்கிறதுனால தான் அவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் நல்லா அடி வாங்கட்டும் முதல்ல ஃபோனை வைடா சீ டேய் டேய் மிஸ்டர் ஃப்ரெண்டுகாக போய் அடி வாங்குறத விட அவன் அடி வாங்குனதுக்கு அப்புறம் சாத்துக்குடி வாங்கி போய் குடுக்குறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இவனுக்கு நான் தெரியும் சார் கார்நகர் கோயிலில் இடி விழுந்துச்சு சார் 3 சென்டிமீட்டர் இருக்குது 1 சென்டிமீட்டர் 1000 கோடினாலும் 3 சென்டிமீட்டர் 3000 கோடி சார் ஞாயிறு டீ ஒன்று போட சார் நீங்கள் அப்ரோச்சர் அனுப்புங்க சார் அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு 3000 கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது அனுப்புங்க சார் யோ ஞாயிறு டீ போட்டே இல்லையா இடிமுரிசு 1000 கோடிங்கிற 2000 கோடிங்கிற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு உனக்கு டீ சாப்பிட சில்லறை இருக்கா யோ வெச்சிருக்கியா போட்டு தொலையா சார் என்னது 1000 கோடி கேஷா தரீங்க 2000 கோடி செக்கா தரீங்களா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன் உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா இது வேலைக்காவது சார் இது வேலைக்காவது ஐயோ சார் உங்களை சொல்ல சார் இல்ல சார் நீங்க 1000 கோடி கேஷா கொடுங்க 2000 கோடி செக்கா கொடுங்க சார் மிஸ்டர் கோடீஸ்வரன் உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சத்தியமா வேலைக்காவது சார் இது எதுவும் சரிபரமே தெரியல வேலைக்காவது சார் சார் உங்களை சொல்ல சார் சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார் கோடீஸ்வரன் அக்கவுண்ட்ல ஒரு டீ யோ 1/2 போறியா எச்ச பண்ணிட்ட பரவாயில்லையா எச்ச பண்ணிட்டியா டேய் ஒரு 10 ரூபாய் என் கையில் இருக்குது உனக்கு கண்டுபிடிக்கலடா குழப்பாடா அதெல்லாம் இந்தாடா பொறிக்கீங்க நல்லா காணும் வேற எவங்க ஒன்றா போயிட்டாலா தோண்டலை ஹாய் டாலி பஸ் ரூட்ல நீங்க நிக்கிறீங்க சரலா என்ன வார்த்தை சொல்ற இதே ஷார்ட் அண்ட் ஷூட்டா சொல்லிருந்தா என் கதி என்ன ஆவறது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ என்ன தப்பா சொல்லிட்டேன் ஐயோ குரும்பு நாச்சே கேரும்பு கடிக்கட்டும் கடிக்கட்டும் நமக்குள்ள கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே தேங்க்ஸ் நீ ஆக்சிஜன்னா நான் ஹைட்ரஜன் நான் ரெண்டாவது ஹைட்ரஜன் இவன் யாரு ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்தா தண்ணி H2O அது எச்சு துப்ப போறியா சரலா தூரம் எச்சு துப்புறா மூஞ்ச முடிக்க ஐயோ டார்லிங் அது இல்ல H2O ஓ மிஸ்டர் கோடீஸ்வரன் உங்க ரொமான்ஸ் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல ஒரு 50 ரூபாய் கொடுங்க நான் போயிடுறேன் கோடீஸ்வரரா டார்லிங் நீங்க கோடீஸ்வரரா நீங்க ஆடி கார் வச்சிருக்கீங்களா இல்ல பென்ஸ் கார் வச்சிருக்கீங்களா பஸ் தான் பஸ்ஸா ஓ பஸ்ங்கற கம்பெனியே புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க அதுல நீங்க தான் முதல் முதல்ல கார் வாங்கிருக்கீங்க கரெக்ட்டா கரெக்ட் கரெக்ட் வாங்க மேடம் நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க நானே இப்பதான் சரளாவை கரெக்ட் பண்ணுங்க ஏண்டா குழுக்குள்ள பொந்து வருது கோடீஸ்வரன் உங்களை ஒசத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படி நில்லுங்க கைய கட்டுங்க மேல பாருங்க மேடம் அண்ணே ஆடி கார் வாங்குனா பென்ஸ் கம்பெனிக்கார கோயிச்சுக்கிறான் பென்ஸ் கார் வாங்குனா ஆடி கம்பெனிக்கார கோயிச்சுக்கிறான் அண்ணனுக்கு யார் மனசையும் காயப்படுத்துறது பிடிக்காது அதனாலதான் பொடி நடையாவே நடந்து போயிட்டு இருக்காரு கொஞ்சம் ரிச்சா தெரியட்டு பெண்ணு 0 டி ஷர்ட் வாங்கி போட்டா பார்க் அவென்யூ டி ஷர்ட்காரன் கோயிச்சுக்கிறான் வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் போதுமான போதும்
போடா. டார்லிங், நீங்கள் கேரக்டர் வைஸ் ரொம்ப வசந்துட்டீங்க. இந்த காட்டில் இருக்க ஆறு சுருக்கு எடுத்த வெரி வாக்கி நீங்கள் மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தான் பாய். என்ன சீக்கா போட்டு குளிக்கிறான்னு தெரியல, மூக்கில் முடி விட்டு போயினே இருக்கா. என்ன இது பீசா பாவாயா? என்னது இது, ஒன்றுமே புரியல. அவங்களும் நம்மள மாதிரிதான் போல இருக்கு. பீசா பாவாயா புரியலையா? பீசா பண்ணு வாயில எட்டுற மாதிரி வையின்னு எழுதியிருக்கா. டேய், என் காதுல கெடுக்க மூட மாட்டேனே அண்ணே. சிறுத்த படத்துல வர்ற தமனா மாதிரி அந்த அம்மா உங்களை லுக்கு விடுறதும், நீங்க கார்த்தி மாதிரி அப்படியே ஒசந்து போறதும் கண்கொள்ளா காட்சிட்டே. அந்த பொண்ணு தமனா, நான் சிறுத்த கார்த்தி. ரெண்டு பேரும் சேராத ஜோடினு சிம்பாலிக்கா சொல்ற. சரி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுன்னே. இப்படியே நேரா போன நினைச்சிக்கா, லெப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு இந்தியன் பேங்க் வரும், அங்க போயிட்டு இடி முரசு அடுத்த வாரம் 1000 கோடி டெபாசிட் பண்றாரு. அட்வான்ஸ் 500 ரூபாய் கேட்டான்னு கேளு. அடிதானே இவ்வளவு? அதே தானே நானும் கொடுப்போம். மூஞ்சி மகரே, இந்த பிச்சைக்காட்சி கூட்டு போய்க்கிறா என்னவா இருக்கும்? எப்படி காசு கொடுக்க மச்சான்? உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? அதான் பார்த்துட்டல, என்ன சொல்லு மச்சான். என் லவ் உன்னால் தான்டா சக்ஸஸ் ஆக போகுது. என் ஆளோட பாஸ்போர்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் மாட்டிகிட்ருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும். நீ தான்டா அந்த பாஸ்போர்ட்டை எப்படியாவது எனக்கு எடுத்துரணும். டேய் ஆளை விடுறா, நான் எங்கே போனாலும் அந்த ஆள் என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணுறேன். நீ சொல்கிறத பார்த்தா நானே போய் வாண்டடா மாட்டிவிடுவோம் போல்றது. போடா. அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா? டேய், நீ வாங்கி கொடுக்குற பீர் பிராந்திகளை போலீஸ் கிட்ட அடி வாங்க முடியாது. போடா போடா. நீ பல இடி மசு மாதிரி இல்லை, உன் மனசு யாரும் மாற்றிருக்காங்க. ஆமாண்டா மாற்றிட்டாங்கடா. நான் இப்போ மாற்றினவங்க வந்தாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? டேய், உனக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டிலேருந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தா உன் லவ் ஒர்க் அவுட் ஆகிடும். எனக்கு சுருக்கெழுத்த பெருசாகி சொல்லணுமா? நான் என்ன இலக்கணவாதியாராமா? என்ன சுருக்கெழுத்து? பீசா பாவாதாண்டா. ஹலோ, எங்க சுருக்கெழுத்த பத்திலாம் நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். பட் உங்க லவ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எது கேக்குறீங்க? ஓகே, நாளைக்கு உங்களோட பாஸ்போர்ட் எடுத்து தர வேண்டிய வேலை என்னோடது. ஓகேவா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணல, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட உட்பி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் உட்பி. 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 போடா போடா. டார்லிங், ஏன் உங்கள் ஃப்ரெண்டு போகிறதே நீங்கள் கோவமாக பார்த்துட்டு இருக்கீங்க? கோவமாக பார்க்காம அவன் கை கொடுக்குறான், ஈனு கை கொடுக்குறான். உட்பி நான் தெரியுமா? உட்டுனா கட்ட, பீனா நீ. சம கட்டன்னு சொல்லிட்டு போயினுக்கிறான் அவன், அவனுக்கு போய் கை கொடுத்துனுக்கிறான். உட்பிக்குள்ள இப்படி ஒரு உட்டு இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும் சரலா, அந்த வீட்ல இருந்து எப்படி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க பண்ணி? அது சஸ்பென்ஸ். ஓ சரி விடு சரலா, அவன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கேட்கணும். எவ்வளோ பேர் ஆன்சமா இருக்கும்போது என்ன மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லிதாகணும், சொல்லுமா? நாளைக்கு சொல்றேன். பாய். நாய் பேசல தெரியுமா? குடல பழகுறேன், இது தெரியாமையா? எப்படிங்க நீங்க சொல்றதெல்லாம் கேக்குது? அதான் சரியா, அந்த அளவுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன இது, அவ கண்ணாட்டா இது பத்துக்குச்சு, சரியில்லையே. Come on.
பேசாம சிஎஸ்கே போய் ட்ரைனிங் கொடுக்கலாமே. சிஎஸ்கேனா அப்போ பிராவோ இருப்பார்ல? பிராவோவா? அவரு நீண்ட நாள் பார்க்கமா? என் ஃப்ரெண்டோட உட்பிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வணக்கம். இன்றையிலிருந்து நான் தமிழ் பெண்ணாய் மாறிவிட்டேன். தாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறீர்களா? நன்றி, வரங்க. இப்போ சந்தோஷமா? நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. ஏன்னா என் சந்தோஷம் எல்லாம் ஏன் என்னை விரும்புறன்றத இன்னைக்கு நீ சொல்றேன்னு சொல்லு. அதுவா, நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேன். அனிமல்ஸ்னா ரொம்ப அன்பு காட்டுவேன். அதுலயும் குரங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடி முரசா வர்றது பாவி சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினைச்சதா உங்க அப்பனை ஆத்தா அப்பவே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கேளுவே, இப்ப என்ன குடிமை வச்சுன்னு கத்தி போடா போக்கத்தோட. இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரா? சைனாக்காரியா? நீங்க கடையில இந்த புறாக்கிறெல்லாம் விக்கிற, அதை வாங்கி போட மாட்டியா? ஏண்டி அந்த இட்லி சட்டி துணியாவது எடுத்து மாட்ட கூடாதா? சார் நீங்க நிமிடம் நின்று சார், ஆயா ஆடியோ போச்சு வீடியோ போச்சு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பண்றேன் பாரு, இப்போ பா. என்ன சார் பண்ண போறீங்க? சுட்டால் பொன் சிவக்கும் பாத்ரூம் சார் அது, எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூம். போங்க சார். அட போங்க சார், போங்க சார். ஹலோ சார், நீங்க சொன்ன விஷயம் அத்தனை உண்மையாதான் இருக்கு. நாங்க இப்ப காட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நான் பார்த்து மயில நினைப்பறேன். 100 கோடியை ரெடி பண்ணுங்க இப்ப அர்ஜென்டா. 10C மட்டும் இடி முரசாக்கும்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஐயோ தேங்க்யூ சார். ஜெய் சார்குணா. என்ன அம்மா சுப்புலட்சுமி, நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா? 10 வருஷம் கனவுமா, ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்காரனே ஃபோன் அடிக்கிறான். நீ என் கூட காட்டுக்கு வந்தா நினச்சிக்கா, டீல் முடிஞ்சிடும், பணம் கிடைக்கும், எல்லாரும் ஹாப்பியாகலாம். என்ன சொல்கிறீங்க? எஸ் ப்ளீஸ்மா, நானும் வரல, நம்பி வா. தம்பி சிக்கிடுச்சுரா, கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டா. எப்படியும் மான் தானே தம்பி, நீ இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேடா. அண்ணே நீங்க கனவுல் மாதிரி. ஏய் ஏய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாதிரி மாதிரி சொல்லாதே. டேய் மட்டனை மான் மாதிரி சொல்லித்தானே நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். மான்கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கேன். என் தம்பி என்னடானா ஆட்டுக்கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கான். நீ என்னடானா பீஃப்னு சொல்லிட்டு இருக்க. மானே மூஞ்சி வல பேத்து குடும்ப நீ சொல்ற மட்டன் கறி கூட மான்கறி மாதிரியே சமைச்சிருக்கேன்டா. மட்டன் எப்படி மான்கறி மாதிரி சமைக்க முடியும்? மான்கறியத்தான் மட்டன் மாதிரி சமைக்க முடியும். மான்கறியா சாப்பிடுறியா மான்கறி? இருங்கடி நல்லா உங்களை போலீஸ்ல மாட்டி விடுறேன். ஹலோ
மான்கறி சல்மான் கான் சாப்பிட்டா தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எவன் சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு போன வச்சிடாதீங்க சார். காட்டுல இருக்க சிங்கம் இல்ல சார், இந்த ஊர்ல ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். மான்கறி நான் சாப்பிட்டேனா? Who is the black sheep? யார் சொன்னது? மான்கறி மழை பெஞ்சா கூட மான்மார் கூட எடுத்துட்டு போறாங்க. இவங்க மான்கறிய சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது தும்புனா எங்களை மான்கறத்தை போஸ்ல அடிக்கிறாங்க. அப்ப தம்பி சிவகார்த்திகேயன் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் சார், என் மூஞ்சில என்ன ஈவான் எழுதி வச்சிருக்கா? எல்லாருமே ஈஸியான அரெஸ்ட் பண்றீங்க. தம்பி வாடா போ. இல்ல உனக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்ல, இவனுக்கு எதிராக 1000 சாட்சி இருக்கு. கவலைப்படாத அண்ணனை பத்தி, சிங்கம் போய் சிறைய சீர்திருத்த போது. சார், இந்த கையில வாங்கின பணத்துக்காக என்ன காப்பாத்துங்க சார். நான் என்னப்பா செய்ய முடியும்? உன் தம்பி தான் போலீஸ்ல அந்த போட்டோ கொடுத்துட்டானே, 26 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். அப்படி எதுக்கு பாடி வைக்கணும் படிச்சா? உன் போட்டோ தடவியில் ஒரிஜினல்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்ணு தம்பி, ஆட்டு தலை எடுத்துட்டு போய் போட்டோ ஷாப்ல போய் மான் கொம்ப சொருகிற மாதிரி கிராபிஸ் பண்ண, அது உண்மையா போச்சு. நீதித்துறை டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குடா. நீதித்துறை கிண்டல் பண்ணாரு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. நீ காட்டுக்கு போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து நான் வழக்கதான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு. இந்த கேஸ உடைச்சிடலாம். காடா ஜெயிலா அப்படி பண்ணுங்க. நீங்க படம் வாங்கினியா? மட்டும்ழுக்க ஒரு செல்ல பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அங்க வந்து கலசத்தை கரெக்டா டெஸ்ட் வச்சிருவீங்களா சார்? என்ன தைரியம் இருந்தா என் காட்டுல என் கண்ண எதிரே என் மான நீ ஓட்டிட்டு போவ, உன்ன வழி போய்க்கணும் சார். இது ஆடு சார். மானை பத்தி என்ன கிட்ட சொல்றியா? புள்ளி மான், புளூ மான், கௌரி மான், எல்லா மானையும் பார்த்தவன்டா. ஏன் அந்த மானை கூட பார்த்துக்கிறேன். இது செம்பரி மான். செம்பரி மானா? என்னடா தம்பி அண்ணே, உங்க மூஞ்சியை பார்த்தாலே கோத்துன்னு தோணும் போல இருக்குண்ணே. சார், கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா சூப்பரா இருக்கு சார். மூஞ்சியில சிரிப்பா பாரு, காட்டுல வளர்ந்த பன்னிமே இருக்கான். டேய் வாடா நில்லுப்பா, இந்த மூஞ்சி தான் ஜெயிலுக்கு போற மூஞ்சி. சிட்டிக்குல இருக்கிற போலீஸ் அப்படித்தானாலும் சீட்டிங் போலீஸ் இப்படியா? பொங்கையா, சீட்டிங்கை பத்தி இவன்